வெல்கம் பேக் வியூவர்ஸ். என் பேர் ராம். உங்களில் நிறைய பேர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மூவியை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அந்த மூவியை பற்றிய ரிவ்யூ கிடையாது. உங்களுக்கு அந்த மூவிக்கான ரிவ்யூ செக் பண்ணோம்னா அந்த லிங்க் கீழே இருக்க எங்கள் சேனல் மெட்டாஃப்ளிக்ஸ் இல்லை செக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ரிவ்யூ இருக்கும். இந்த வீடியோவில் அந்த மூவியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை பற்றி பேசியிருப்பாங்க. அது வந்து மல்டிவர்ஸ். இந்த வீடியோவில் அந்த மல்டிவர்ஸ்னா என்னன்றதை மட்டும் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எர்த் கேலக்ஸி எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிவர்ஸில் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். மோரலஸ் அதை வந்து சயின்டிஃபிக்கலாகவும் வேலிடேட் பண்ணியிருக்கோம். பட் சில ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் அண்ட் தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு பிரபஞ்சம், அதாவது ஒரே ஒரு யூனிவர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய யூனிவர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மல்டிவர்ஸ் தியரி வந்து நிறைய இருக்கு. நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஏன் இந்த மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்குன்றத இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணும். ஆல்ரெடி நம்ம யூனிவர்ஸ் வந்து எல்லை இல்லாது, நம்ம லெஸ் தேன் 0.01% தான் இது வரைக்கும் யூனிவர்ஸ்ல என்ன இருக்குன்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்காததே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு யூனிவர்ஸ் இல்லாம மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் எதுக்கு இப்ப வந்துச்சு? ரெண்டு முக்கியமான ஃபேக்டர். ஃபேக்டர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மேட்டர், அதாவது எதிர்பொருள். இந்த பிக் பேங் தியரி படி ஃபர்ஸ்ட் மேஜர் எக்ஸ்ப்ளோஷனில் இருந்தால் எல்லா மேட்டரும் ஜென்ரேட் ஆகி அது ஸ்ப்ரெட் ஆகுது இந்த யூனிவர்ஸில். அப்போ வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனில் மேட்டரோட சேர்ந்து அது கரஸ்பாண்டிங் ஆன்டி மேட்டரும் கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு பொருளுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்டி மேட்டர், அதுக்கு எதிர் பொருளும் கிரியேட் ஆகி யூனிவர்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மேட்டர்ஸ்லுமே அது கரஸ்பாண்டிங் ஆன்டி மேட்டர் இருக்கும். அந்த ஆன்டி மேட்டரோட அந்த மேட்டர் சேரும்போது அது டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ அப்போ யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஒரு மேட்டர்னால கிரியேட் பண்ணுச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸும் கிரியேட் ஆகிருக்கும்ன்றது தான் வந்து தியரி. இந்த ஆன்டி மேட்டர் வந்து ஒரு வடிவம் கிடையாது, அதுக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதனால ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங் இன்னொரு ஒரு யூனிவர்ஸ் மட்டும் கிரியேட் ஆகாது, அதை தவிர்த்து மல்டிப்புள் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆகும்ன்றது இந்த ஆன்டி மேட்டர் கான்செப்ட் மூலமாக வந்த ஒரு தியரி. ஃபேக்டர் நம்பர் 2, ஃப்ளாலெஸ் எவல்யூஷன், அதாவது குறைபாடற்ற பரிணாம வளர்ச்சி. நம்ம எவல்யூஷனை பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸில் வந்து எல்லா உறுப்புகளும் எந்த ஒரு மாற்றமும் வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமையே நடந்திருக்கும். நம்ம உருவத்தை எடுத்துட்டிங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, பிரெயின், ஃபிங்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு மிஸ்டேக் இருக்காது. எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஒரு ரீசன் இருக்குது. எதுவுமே தேவையில்லாத ஆர்கன்ட்டு இந்த எவல்யூஷன் நமக்கு கிரியேட் பண்ணல. இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ், உயிரினங்கள், பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்துலேயுமே வந்து எவல்யூஷன் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் எவல்யூஷனாக தான் நடந்திருக்கு. அது எப்படி இயற்கை ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாமல் இந்த எவல்யூஷன் நடத்தியிருக்கு? இதை நம்ம படிக்கும் போதும் தெரியும் போதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த எவல்யூஷனில் ஏன் ஒரு தவறுமே இல்லை? எவல்யூஷன் மட்டும் கிடையாது, இன்வென்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் வந்து நமக்கு இன்வென்ஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏரோப்ளைனை வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டான டயத்தில் வந்து அந்த இன்வென்ஷனும் நடக்குது. இது எப்படி சாத்தியம்? ஏன் இங்கே ஒரு மிஸ்டேக்கே இல்லை? ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து இந்த உலகம் அழிந்திருக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸ், எந்த ஒரு கலாமிட்டிஸ் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் வந்து இந்த டாப் ஆஃப் த பிரமிட்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபைன்லி டியூன்டு. நம்ம கீழே வேற நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்மள மாதிரி சிமிலர் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்து அதில் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்து அதை அந்த மிஸ்டேக்ஸை கற்றுக்கிட்டு தான் வந்து நம்ம யூனிவர்ஸில் வந்து ஒரு ஃபைன்லி டியூன்டு யூனிவர்ஸாக இருக்கு. அதனால தான் அந்த எவல்யூஷனோ இல்லை ஈவெண்ட்ஸ்லையோ எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆகி நம்மளோட ஃபார்வர்ட் மூமெண்ட்டை வந்து எதுவும் தடுக்கலை. இந்த பிரின்சிப்பலை வந்து ஆன்த்ரோபிக் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூனிவர்ஸ் தான் டாப் ஆஃப் த பிரமிட்ல இருக்கு, மற்ற யூனிவர்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. திஸ் இஸ் மோர் ஃபிலோசாபிக்கல் தேன் சயின்ஸ். அதாவது தத்துவம் தான் ஓங்கி இருக்கும், அறிவியலை விட கொஞ்சம் ஆன்மீகமும் இருக்கும். ஏன்னா சில டைம் நம்ம வந்து நினைப்போம், ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பார். அந்த யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வர்றது வந்து இன்னொரு ஒரு யூனிவர்ஸ்ல இதே ஒரு இவெண்ட் நடந்து நமக்கு வந்து கெட்டது நடந்திருக்கும். அந்த இவெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே ஒரு எலிமெண்ட் வந்திருந்தா அந்த இவெண்ட் நடக்காம இருக்கும்ட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த தவறுகளை கத்துக்கிட்டு இந்த யூனிவர்ஸ்ல கரெக்டா ஒரு எலிமெண்ட்ல ஒரு இன்டர்வென்ஷன் நடக்கும். ஸோ இதை வந்து சில பேர் வந்து கடவுள் இன்டர்வென் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது பேர் தான் காஸ்மிக் இன்ஃபிளேஷன்.
அதாவது காஸ்மிக் இன்ஃப்ளேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பேனுக்கு அப்புறம் அந்த மேட்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்பீட்ல வந்து இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சில சில இடத்துல வந்து பாக்கெட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் மேட்டர் அதுவே வந்து தன்னிறைவு அடைஞ்சு அதுக்குள்ளேயே வந்து நிறைய கேலக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த தனித்தனி பாக்கெட்ஸ்க்கு நடுவுல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்கும். அது வந்து நம்மளால கணக்கிட முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து தன்னிறைவு அடைந்து அது எல்லாமே ஒரு ஒரு தனித்தனி யூனிவர்ஸாவே வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரி. இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்டரும் வந்து ஒரு பிளாக் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. இந்த பிளாக் ஸ்பேஸ் வந்து எண்ட்லெஸ். இந்த பிளாக் ஸ்பேஸ்ல தன்னிறைவு பெற்ற யூனிவர்ஸ் வந்து அங்கெங்கே இருக்கும்ட்டு சொல்ற தியரி தான் காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் படி வர தியரி. ஸோ அந்த படத்துல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல வந்து அது முற்றிலும் ஒரு இமேஜினரி கான்செப்ட் கிடையாது. அதுல ஓரளவுக்கு உண்மைகள் இருக்கு, பட் அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லியிருப்பாங்க. பட் ரியல் டைம் மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து அதை விட தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த வீடியோல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் பத்தி பேசியிருப்போம். ஒன்று வந்து காஸ்மிக் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று வந்து ஆன்டி மேட்டர், இன்னொன்று வந்து ஆந்த்ரோபிக் பிரின்சிபல். இதை சுற்றி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸும் இருக்கு. நம்ம வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஆன்டி மேட்டர். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை வந்து அடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் அறிவியலை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.